வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சனில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி மசியல் பண்ண போகிறோம். இப்போ சம்மராக இருக்கு இல்லையா, கிச்சனில் நின்று சமைக்கிறதும் கஷ்டம், அதில் ரொம்ப நமக்கு ஹெவியாகலாம் சாப்பிட பிடிக்காது இல்லையா. அப்போது கம்மி நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்ற ரெசிபி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற தக்காளி மசியல் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. அதனால் என்றைக்கு வேணால் எப்போ வேணால் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும், அதே நேரம் சப்பாத்தி தோசை அதுக்கு தொட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு ரெசிபியை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பிரேக்ஃபாஸ்ட் அல்லது லஞ்சுக்கும் யூஸ் ஆகும், இல்லை டின்னருக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த தக்காளி மசியல் ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 25 கிராம் துவரம் பருப்பும், 25 கிராம் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சி, அதே நேரம் பாசிப்பருப்பு ரொம்ப குளிர்ச்சி, இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து மூணையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு பாசிப்பருப்பு வேண்டாம்னா ஃபுல்லாகவே துவரம் பருப்போடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். ஊற வைக்கிறதுனால பருப்பும் வந்து நல்லா கரைஞ்சி குழைவாக நல்லா வேகும். இப்போ எல்லா பருப்பையும் நான் வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய், எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு, அது 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு. பருப்பு நல்லா செவக்கணும். பருப்பு நல்லா செவந்தாச்சு பாருங்கள். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 இன்ச் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள் பச்சை மிளகாய் பொரிஞ்சிடுச்சு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மசியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கணும். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம், தக்காளி வந்து சீக்கிரம் சாஃப்டாக வெந்துடும். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நடுவில் நடுவில் இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கி விட்டே இருந்தோம், நல்லா சாஃப்டாக வெந்துடும். திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு. 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். சாம்பார் பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மல்லித்தூள், மிளகாத்தூள், இல்லை குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம விருப்பம்தான், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட சேர்ந்து அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், சாம்பார் பவுடரோட பச்சை வாசனையும் கொஞ்சம் போகட்டும். தக்காளியும் சாம்பார் பொடியும் நல்லா வதங்கியாச்சு. பாருங்க பருப்பு சேர்த்தாச்சு, ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மசியல் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். தக்காளி மசியல் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை அப்படி லேசாக தூவிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி மசியல் நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சம்மருக்கு ஏற்ற மாதிரியே நல்லா உடம்பு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி மசியல் சர்விங்க்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப மைல்டான ஒரு டேஸ்ட்டு, தக்காளியோட லேசான ஒரு புளிப்பு, லேசாக ஒரு காரம், இந்த பாசிப்பருப்போட டேஸ்ட்டு, இஞ்சிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஒரு வாசனை, அந்த டேஸ்ட் எல்லாம் கலந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. இந்த ஒரு மசியல் மட்டும் பண்ணால் போதும், சூடாக சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா வந்து இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. கிச்சன்லேயும் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு தக்காளி மசியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.